பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பெத்தேல் மாநகர பேராலயத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் ஊழியத்திலே கர்த்தர் பயன்படுத்தி கனப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜீவக்குழு பாடத்தில் நமது வாழ்க்கையை மறு வடிவமைத்தல் என்ற தலைப்பிலே கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இதயத்தை ஒப்பு கொடுத்தல், சிந்தையை ஒப்பு கொடுத்தல் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டோம். இந்த வாரத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தல் என்கிற தலைப்பிலே பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் ஒவ்வொரு தேவ பிள்ளையை குறித்தும் கிறிஸ்துவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடு என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. உங்கள் இருதயத்தை மாத்திரமல்ல, உங்கள் சிந்தையை மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையையே முழுமையாக ஒப்பு கொடுங்கள் என்று தேவன் விரும்புகிறார். தத்தம் செய்தல், அர்ப்பணித்தல், இவைகள் ஒப்பு கொடுத்தல் என்கிற வார்த்தைக்கு இணையான வார்த்தையாக இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். ஆதியாகமும் 22:12 பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறன் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இங்கே தன் மகனாகிய ஈசாக்கை தகப்பனாகிய ஆபிரகாம் பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இதற்கு முன்பே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையையே ஒப்பு கொடுக்கிறார். ஆதியாகமம் 12:1 வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்கிறார். தொடர்ந்து ஆதியாகமம் 12:4 வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் சொன்னபடியே என்னும் வார்த்தையை தியானிக்கும் போது 100% கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். இனியொரு வசனத்தை வாசித்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 22:9 தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டிகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1, இடத்திற்கு வந்தார்கள். அந்த பலிபீடத்தின் இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள். இது எதை காட்டுகிறது? தன்னுடைய மனதை ஒப்பு கொடுக்கிறார் என்று காட்டுகிறது. 2, தன் மகனாகிய ஈசாக்கை கட்டும்படியாக. இது எதை காட்டுகிறது? தன் மகனாகிய ஈசாக்கை கட்டும்படியாக என்ற வார்த்தையுடைய செயல்களை காட்டுகிறது. செயல்களில் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறார். 3, அவனை கிடத்தினால் கட்டப்படும்படியாக ஈசாக்கு தன்னையே பலிபீட கட்டைகளின் மேல் ஒப்பு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமை போல ஈசாக்கை போல முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இனி ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறார். கலாத்தியர் 1:4 வாசிக்கும் போது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிலிப்பியர் 2:9, 11 வாசிக்கும் போது எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினார்.
ஒப்பு கொடுத்தார். எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். நமக்கு கொடுத்த ஊழியத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவதாய், தாளந்துகள், வரங்கள், திறமைகள் எல்லாவற்றையும் நாம் முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையையே நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். அர்ப்பணிப்பினுடைய ஆசீர்வாதங்களை, ஒப்பு கொடுப்பதனுடைய ஆசீர்வாதங்களை கட்டாயம் நாம் காண்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.